ஹாய் வியூவர்ஸ், இப்போது இன்ஸ்டண்ட்டாக உப்மா கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். அதுவும் நீங்கள் அந்த இடியாப்பம் ஸ்டாண்டு, இந்த தட்டை இட்லி ஸ்டாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுவே இந்த உப்மா கொழுக்கட்டைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இது இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரம் பண்ணுறது, ஈஸியான டிஃபன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஊற வச்சு நல்லா துணியில் போட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி பண்ணுறது, அது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கு இன்னொரு டைப் வந்து ஊற வச்சு அரைச்சி அப்படியே மாவாக அப்படியே கலரி உப்மா பண்ணுறது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. பார்த்திங்கன்னா இது வந்து பச்சரிசி ஒரு கப் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேரோ, இப்போது ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு அழாக்கு வேணும், அதாவது ஒரு கிளாஸ் அரிசி வேணும், அந்த கணக்கில் நீங்கள் வச்சு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு கப்புனா இது ஒரு அழாக்கு நல்லா வரும், ஒரு அழாக்குனா ரெண்டு பேர் தாராளமாக நல்லா சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி கணக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கப் ரா ரைஸு, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு எடுக்கிறது நம்ம ஆப்ஷன் தான், பிளைனாக கூட பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் மிளகு, கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்க இதெல்லாம் தேவையானது. ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து அரைச்சி நம்ம எடுத்து கோஸாக பொடிச்சு நம்ம எடுத்துக்கணும் ரவை பதத்துக்கு. அதுக்கப்புறம் தாளிக்கணும், உப்புமா தாளிக்கிற மாதிரி தான் தாளிக்கணும். எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து நல்லா உப்புமா மாதிரி கலரி அதை பிடிச்சி அப்படியே அந்த ஸ்டாண்டில் யூஸ் பண்ணி நம்ம வச்சு எடுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் பாருங்கள், ரவை பதத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போது எண்ணெய் விட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சிருக்கு. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து உங்களுடைய ஆப்ஷன் தான், எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுருலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். இது நல்லா சிறந்ததும் கொஞ்சமாக ஜீரகம். ஜீரகம் நம்ம ஆப்ஷன் தான், ஏற்கனவே கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். காரத்துக்கு மிளகு ஜீரகம் போட்டு நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு மிளகு ஜீரகம் வேண்டாம்னா காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் இப்படி ஓட்டி எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் போடுறேன். கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் நம்ம ஆப்ஷன் தான். இப்போ வந்து தண்ணி எப்படி அளக்கணும்னா, இந்த கப்பால் நான் 1 கப் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு 2.5 கப்பு நீங்கள் தண்ணி விடணும், அதாவது 1:2.5, 2.5 கப்பு. 1 கப்பு ரைஸுக்கு 2.5 கப்பு தண்ணி, அந்த மாதிரி நான் அளந்து இதில் வச்சுருக்கேன். தண்ணி இதில் விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததும் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த பொடிச்சு வச்சத அரிசியும் போட்டு நம்ம கலரி எடுத்து உப்புமா மாதிரி பண்ணலாம். நல்லா கொதிக்கிறது. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை தூவி உப்புமா மாதிரி கலரிக்கலாம். சிம்மில் வச்சு கலக்குங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கிளறி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எல்லாமே அப்படியே போட்டேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு உப்புமா மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நான் ஸ்மாஷர் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் பண்ணிட்டேன். இதே மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன்னா கொஞ்சம் ஆறுனதும் உப்புமா மாதிரி கொஞ்சம் கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சு பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த இண்டோலியம் வாணலி அப்புறம் இன்னொன்று இரும்பு இதெல்லாம் நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். அப்போ தான் நல்லா பிடிச்சி உங்களுக்கு உப்புமா கொழுக்கட்டை நல்லா வரும். இப்போ இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சி அந்த இடியாப்பம் ஸ்டாண்டில் வைக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறியிருக்கு. ஒரு கப்பில் இந்த மாதிரி தண்ணியை தொட்டுண்டு எந்த சைஸ் நீங்கள் பிடிக்கணுமோ அந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துடலாம். நீங்கள் இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும், கீழ் வாக்கில் இப்படி வச்சு எடுக்கணும். இப்படி வச்சுட்டு ஒன்று ஒன்றா இப்படி உள்ளர வச்சு எடுங்க. இப்போ எத்தனை அதில் வைக்க முடியுமோ அத்தனை வச்சுட்டுலாம். இடியாப்பம் தட்டில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டு வச்சு அடுத்தது வைக்கலாம். அந்த ரெண்டும் இடிக்காதபடி சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிடிச்சி 10 நிமிஷம் நம்ம ஸ்டீமில் வச்சு எடுக்கணும். இப்போ இது எல்லாமே வச்சாச்சு. தண்ணி இதில் ஸ்டீமுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும்னா, எந்த டம்ளரால் நீங்கள் ரைஸ் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி வைங்க. இட்லி குக்கரில் வைக்கும் போது ஒரு 2 டம்ளர் தண்ணி விடணும்ல, அந்த டம்ளருக்கு நான் அளவை சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 8 நிமிஷம் வச்சா போதும். ஏற்கனவே நம்ம போட்டு உப்புமா மாதிரி கலர்னதுனால நல்லா ஒரு பாதி வெந்துடுத்து, மீதி பாதி வெந்ததும் நம்ம பார்க்கலாம். 8 மினிட்ஸ் போதும். 8 மினிட்ஸ் சொன்னேன், பட் 6 மினிட்ஸ்லேயும் நல்லா வெந்துடுத்து. இது ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டீமில் வச்சதுனால எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நீங்கள் தட்டோடு இப்படி எடுக்காதீங்க, எல்லாம் உடஞ்சிரும். மேலுக்காக கையை விட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து சர்வ் பண்ணணும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஏன்னா நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் மேக் யூஸ் ஆஃப் இட். ஹாவ் யர் ஹெல்தி ஃபுட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.